எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கு, எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவ, மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லளவ, பொன்னினைவா இருக்கின்றா ஓடிவா என் மகனே, நினைவாய் இருக்கின்றா ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. கொண்டாடுவோ கொண்டாடுவோ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கு, இயேசு எல்லோரும் கொண்டாடுவோ, கை தட்டி நாம் பாடுவோ. இஸ்ரவேலே, ரிமம்பர், இதை நினை. நானே உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நானே உன்னை உருவாக்கினேன் என் ஜனமே, நானே உன்னை உண்டாக்கினேன், நானே உன்னை உருவாக்கினேன். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ மறக்கப்படுவது இல்லை. உன்னை கர்த்தர் நினைக்கிறார், உன்னை நினைந்தருளுகிறார். God remembers you. கர்த்தர் உன்னை நினைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை நினைக்கிறார், கர்த்தர் என்னை நினைக்கிறார். இஸ்ரவேலே, ஏசாயா 44:21, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நினைவு கூறுகிறவரே, தாய் கூட மறந்து போகலாம், ஆனா நான் உன்னை மறப்பதில்லை. தாய் கூட மறக்கலாம், நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு, தேங்க் பண்ணிட்டே இருங்க. ராஜாவு லாபி கொண்டிருக்கிறார், ராஜாவு லாபி கொண்டிருக்கிறார். கடைசி நேரம் வர காத்திருக்க தேவையில்லை. உங்க உடல்ல அற்புதம் நடக்குது, உங்க உடல்ல அற்புதம் நடக்குது. விசுவாசி அந்நிய பாச பேசுங்க, புதுசா வந்தவங்க இயேசு இயேசுன்னு கூப்பிடுங்க. ரப்பா லாக்கா ராபா, அப்பா நினைக்கிறா. அண்ணாளை நினைவு கூர்ந்து ஆண் குழந்தையை கொடுத்தாரு, உன்னை மறப்பாரா?
உனக்கு ஒரு குழந்தை உண்டு, உனக்கு குழந்தை பாக்கிய உண்டு. மலடின்னு யாரு சொன்னா, மலடின்னு யாரு சொன்னா இந்த வருஷமே குழந்தையை பார்ப்பா. மாமா காரா பாலா காரா, அன்னாளை நினைவு கூர்ந்தவர் உன்னை நினைக்கிறார், உன்னை நினைக்கிறார். நீ அழாதே, நீ அழாதே, நீ அழாதே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ கலங்காதே, இழந்து போனதை மீண்டும் பெற்றுக் கொள்வாய். எதை இழந்தாயோ அதை ரெண்டு மடங்கு நீ பெறுவா. ராஜா வந்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மையால் உன்னை நிரப்புவா. ராஜாவை கொண்டாடுங்கள், ராஜாவை உயர்த்துங்கள், பண்டிகையை கொண்டாடுங்கள். ஏசப்பான் நாமத்தை சொல்லுங்க, ஏசையான்னு கூப்பிடுங்க. ஜனமே ஜனமே, ஏசு ஏசு ஏசு, ஏசு ஏசு ஏசு, பாபா காலா காரா பாக்கா. அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறா. பாக்கியவான்கள், தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே, வறண்ட நிலத்திலே ஆறுகள் ஓடு. இக்க மாலா காரா, என் தெய்வமே உமக்கு நன்றியப்பா. அற்புதங்கள் நடக்கிற நேரம் ராஜா, சுகம் பெறுகிற நேரம் ரப்பால. நீங்க நிரம்ப நிரம்ப உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அன்னைக்கு கற்சாடிகளை நிரப்புனாங்க, அற்புதம் நடந்துச்சு. உங்களை நிரப்புங்க, ஏ துதியால நிரப்புங்க, உங்க மைண்ட துதியால நிரப்புங்க. காணாவூர்ல தொட்டி நிரம்பியது, அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உங்க மைண்ட நிரப்புங்க, இயேசுவால துதியால நிரப்புங்க, அற்புதம் நடக்கும். அற்புத பெருவிழா, அற்புதம் நடக்கும், விடுதலை நடக்கும். நேர நேற்று சாட்சி சொன்னாங்களே, இன்னைக்கு உங்களுக்கு நடக்காதா? இன்னைக்கு அற்புதம் நடக்காதா? நடக்கும். இயேசு வந்திருக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறாரு, ராஜா வந்திருக்கிறார். நீ கலங்க தேவையில்லை. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தாரே. 150 நாட்கள் போட்டுக்குள்ளே இருந்தார், கப்பலுக்குள்ளே இருக்கார். ஐயோ எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த தண்ணி எப்ப வத்தும்னு கண்ணீரோட இருக்கார் நோவா. இந்த தண்ணி வற்றாதா, இந்த பிரச்சனை வற்றாதா. ஆனால் ஒரு நாள் வந்தது, 151 நாள் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார், நினைவு கூர்ந்து இன்றைக்கு உன்னை நினைக்கிறார். எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்க, இன்னைக்கு உன்னை நினைக்கிறார், இன்றைக்கு உன்னை நினைக்கிறோம். பெரும் காற்றை வீச செய்தார். இந்த பெருங்காற்று வீசுது இப்ப, ஆமென் சொல்லுங்க. ஆவியானவருடைய பெருங்காற்றை வீச செய்தார், தண்ணீர் வற்றியது. பெரும் காற்றை வீச செய்தார், தண்ணீர் வற்றியது. தண்ணீர் வற்று சொல்லுங்க, தண்ணீரே தண்ணீரே, பிரச்சனையே பிரச்சனையே, வற்றிப்போ வற்றிப்போ, வியாதியே வியாதியே, வற்றிப்போ வற்றிப்போ. பெரும் காற்று வீசுகிறது, ஆமென் சொல்லுங்க. பெரும் காற்றாம் ஆவியானவர் வீசுகிறார். கோவில்பட்டியே உனக்கு பெருங்காற்று, உனக்கு பெருங்காற்று. கை தட்டி ஏ சொல்லுங்க, என் பிரச்சனை மாற்றப்படுகிறவரே, என் வியாதியை மாற்றுகிறவரே, என் கட்டுக்களை மாற்றுகிறவரே, என் குறைகளை மாற்றுகிறவரே. விடாதீங்க, தேங்க் பண்ணுங்க,
தண்ணி பிரச்சனை வற்றுதா சொல்லுங்க பிரச்சனை வற்றுகிறார் வற்ற பண்ணுகிறார் பெருங்காற்று வீசுகிறது சிபர பல கரா ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினாரே ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை காப்பாற்றினார் உன் நிமித்தம் உன் பிள்ளையை காப்பாற்றுவா உன் நிமித்தம் உன் கணவரை ரட்சிப்பா உன் நிமித்தம் உன் வாலிப பிள்ளையை கரையேற்றுவா ஐயோ என் வாலிப பிள்ளை திருமணம் ஆகவில்லையே என்று நினைக்கிறாயா உன் நிமித்தம் உன் பிள்ளை வாழ்வாள் உன் மகன் பிழைப்பா ஆபிரகாமன் நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினார் இன்றைக்கு உன்னை நினைவு கூறுகிறார் உன்னை நினைக்கிறார் உன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் உன்னுடைய கணவரை ஆசீர்வதிக்கிறார் உன் மனைவியை ஆசீர்வதிக்கிறார் உன் சொந்தங்களை ஆசீர்வதிக்கிறார் நன்றி அப்பா சொல்லுங்க வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா பரிசுத்தரே படைத்தவர் ஆராதனை ஆராதனை வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே துணையாளரே பேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகனா ஆராதனை வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்று எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை நண்பரே சுகே
உமக்கே அப்பா என் ஆத்தும நேசரேன்னு சொல்லுங்க. என் ஆத்தும நேசரே, என் பிரியமே, என் செல்லமே, என் தகப்பனே, எனக்கு தாயானவரே, எனக்கு எல்லாமானவரே, ஏசப்பா நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. அப்படியே கூப்பிடுங்க, என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்க, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சுங்க அப்பா, என் செல்லமேன்னு சொல்லுங்க, என் மதுரமே, என் நேசமே, என் சாப்பாடே, என் உணவே, எனக்கு எல்லாம் நீங்க தான்பா. இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை அப்பா. நீங்க ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்குது. ராஜாவை உயர்த்தும் போது உங்களை நினைக்கிறா, உங்களை நினைக்கிறா. பிரபலக்கரா இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இஸ்ரவேலே என் ஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உங்கள் தேசத்திலே நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது உங்கள் எக்காலத்தை பெருந்துணியாய் முழக்குங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து எதிரியின் கையிலிருந்து ரட்சிப்பார். He will remember you and rescue you. உங்களை நினைவு கூர்ந்து பிசாசின் கையிலிருந்து உங்களை ரட்சிப்பார். நீங்கள் எக்காலம் ஊதும் போது இதுதான் எக்காலம், ஆராதனை தான் எக்காலம், உங்க வாய் தான் எக்காலம். நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் உங்களை நினைக்கிறார். எண்ணாகமம் 10:9 கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ரட்சிக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். துதிய கால ஊதுங்க, இயேசுபான் கூப்பிடுங்க. வல்லமை இறங்கட்டப்பா. பெருங்காற்று வீசுது, பெருங்காற்று வீசுது. காற்று வீசட்டும், காற்று வீசட்டும் அப்பா. பெரும் காற்று, பெரும் காற்று, பெந்தகோஸ்தே காற்று வீசட்டப்பா. என் ஜனத்தை நிரப்பட்டும், அந்நிய பாஷை அடையாளத்தால என் ஜனம் நிரம்பட்டும், வரங்கள், வரங்கள் நிரம்பட்டும். எசையா சபை, சபை அபிஷேக நதியில் மூழ்கட்டும். மம்மா காத்தா லாக்கரபா ஊரா பாலா காரபா பகதர பலகரா உபர பலகரா இபர பலகரா. அண்ணாளை நினைவு கூர்ந்ததா, ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. அண்ணாளை நினைவு கூர்ந்ததா, ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. உன்னையும் நினைக்கின்றா, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு தம்பி. உன்னையும் நினைக்கின்றார், உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா, தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. கொர்நேலியு தான தர்மங்கள்
அபிஷேகித்தாரே குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தாரா ரட்சித்து அபிஷேகித்தாரே நன்றி இயேசு ராஜா நன்றி சொல்லுங்க ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா கூறும் தெய்வமே நன்றி நிரந்தரமானவரே நன்றி நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிரந்தரமானவரே நன்றி ஒரு பெரும் காற்று வீசுகிறது பெந்தகோஸ்தே காற்று இது வல்லமையான காற்று வீசுகிறது பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை இப்பொழுது வல்லமை காற்று உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதை காண்கிறேன் அல்லேலூயா முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம் பெரும் காற்றாய் வீசி ஒழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி கமான் சபையே தீடும் வல்லமை வல்லமை அக்கினி என் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே ஒப்பர்வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே மூப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா இந்த பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா சொல்லுங்க நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க இன்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க தொட்டி நிரம்பட்டும் அற்புதம் நடக்கும் அப்படியே கூப்பிடுங்க எல்லாம் நிரப்புங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க இப்போ ஒரு வல்லமை இறம்பட்டோம் ஒரு வல்லமை ஒரு வல்லமை ஒரு வல்லமை யஸ்லா டிகால் ஒரு வல்லமை ஒரு வல்லமை ஒரு வல்லமை நிரப்புங்கப்பா ஒரு வல்லமை நிரப்புங்கப்பா வல்லமை வேளக்காரர்கள் ஆண்டவரே காலியான தொட்டில தண்ணீரை நிரப்பினது போல இப்பொழுதே இப்பொழுதே துதிக்கும் போதே உடைய மகிமை எங்களை நிரப்பட்ட ஐயா நிரப்பட்ட ஐயா அந்நிய பாசை நிரப்பட்ட ஐயா பாசையினால நிரப்புங்க 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 பேசுங்க விடாதீங்க சும்மா வச்சுக்கிறாதீங்க தோத்திரம் பண்ணுங்க மைதானமே சும்மா நிக்காதீங்க ஊழியர்களே அந்நிய பாஷை பேசுங்க பெருங்காற்று வீசுகிறது
பெருங்காற்று வீசுகிறது ஜனத்தின் வியாதி வற்றுகிறது பக்கா காலா காரா பக்கா ஏக்க மாலா காரா ஓ கூபர பாலா காரா அன்னிய கூத்தலா ஓ ஓ ஜனமே ஜனமே கொண்டாடு பண்டிகை கொண்டாடு ஜனமே கொண்டாடு பண்டிகை கொண்டாடு துஷ்டன் வருவதில்லை துஷ்டன் வருவதில்லை துஷ்டன் வருவதில்லை அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் மாமா காத்தால் ஆக்கா ராபா ஓ ரொபலா ஹேஷா ஹாலா அல்கோ நாமா லாக்கா ரா ஏ கெபே லெபஹரா ஊழியர்களை வல்லமே நிரப்புங்கப்பா ஊழியர்களை பயன்படுத்துங்கப்பா வல்லமே நிரப்புங்க புதிய அபிஷேகம் இந்த ஊழியர்களை நிரப்பட்டப்பா ஒரு தொட்டி கூட காலியா இருக்க கூடாதுப்பா ஒரு ஜாடி கூட காலியா இருக்க கூடாதுப்பா கோவில்பட்டியே ஜீசஸ் சிட்டியே கோவில்பட்டியே இயேசுவின் சிட்டியே நிரம்பு ஆவியால் நிரம்பு தெய்வத்தால் நிரம்பு நிரம்பு என் தேசமே நிரம்பு நிரம்பு தெய்வத்தால் நிரம்பு அப்படியே முழந்தால் படிடுங்க His presence. Our mighty presence உணர்வீங்க எல்லாம் கண்ண மூடி உங்க வாயை மட்டும் அசைச்சு ஏசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லிக்கிட்டே இருங்க தொட்டி நிரப்புங்க நீங்க ஜீசஸ்னு சொல்ல சொல்ல உங்க தொட்டி நிரம்பும் நீங்க மௌனமா இருக்கக்கூடாது உங்க எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருக்கணும் எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு பாடிக்கிட்டே இருக்கணும் நீங்க வெறுமனு கேட்க வரல உங்களை கொண்டு இந்த பிறரா இவங்க இருக்கிறவங்கள உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார் உங்க வாயில வர்றது இவங்களை ஆசீர்வதிக்கும் எங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு பிள்ளை கூட வெறுமனே போக கூடாதுப்பா என் தெய்வமே சுகம் கொடுக்கும் தெய்வமே சுகம் கொடுக்கும் தெய்வமே ரட்சிக்கும் தெய்வமே காப்பாற்றும் தெய்வமே நினைவு கூறும் தெய்வமே நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறப்பா அதிகமா செய்கிறப்பா கோடி ஸ்தோத்திரப்பா அப்பா சொல்றார் நீ நினைப்பதற்கு மேலாக நான் உனக்கு அற்புதம் செய்வேன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா தான் நான் செய்வேன் நினைவு கூறும் தெய்வம் சொல்லுகிறார் நீ நினைப்பதற்கு மேல நான் செய்வேன் இங்கலா கூறா அண்ணால் ஒரு குழந்தை தான் கேட்டா ஆனா அவளுக்கு ஆறு குழந்தைய கொடுத்தார் அண்ணாள் ஒரு குழந்தை தான் கேட்டா அவளுக்கு ஒரு குழந்தையோட பிளஸ் ஃபைவ் ஒன் இன்டு ஃபைவ் அப்படித்தான் உனக்கு கொடுப்பாரு உன்னோட நிறுத்த மாட்டாரு நினைப்பதற்கு விட அதிகமா கொடுப்பாரு என் தெய்வம் அப்பா நன்றி மட்டும் சொல்லுங்க நீ ஒண்ணு கேட்கிற ஆண்டவர் கூட அஞ்சு கொடுத்து உன்னை ஆறா பெருகப்படுவாரு நீ ஒண்ணுதானே கேட்கிற ஆறு கொடுக்கிற தெய்வம் உன்னை ஆறாய் மாற்றுகிற தெய்வம் அப்பல கரபல ஆஷா அந்நிய பாஷை பேசுங்க ராஜாவை கொண்டாடுங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உங்க நீங்க உங்க வாயில வர ஒவ்வொன்றும் தேசத்தை ஆசீர்வதிக்கும் இந்த கோவில்பட்டியை ஆசீர்வதிக்கும் இந்த சபைகளை ஆசீர்வதிக்கும் எங்களை ஆசீர்வதிக்கும் நாங்க ஓட வேண்டிய எவ்வளவோ தூரம் இருக்கு எவ்வளவோ ஓடணும் எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீங்க அண்ணா நினைச்சே பார்க்கல
தாம் வயித்துல பிறக்கிற குழந்தை இஸ்ரவேலையே ஆட்சி செய்யும் நினைச்சே பார்க்கலாம். செய்வாரா? உன் வீட்டுல உள்ள குழந்தை உலகத்தை அசைக்குமா? உன் வயிற்றுல பிறக்கிற குழந்தை இந்த தேசத்தை ஆசீர்வதிக்குமா? ஆமென் சொல்லுங்க. ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு அண்ணாளை கொண்டு அதிசயம் செய்தாரே, இந்நாளில் உன்னை கொண்டு அதிசயம் செய்ய மாட்டாரா? அற்புத அற்புத அற்புத. Thank you, Appa. Nallavare Vallavare Aaradhane Aaradhane Ratchakare பரிசுத்தரே படைத்தவர் ஆராதனை ஆராதனை இயேசையா செல்வம் கொடுத்தார், கீர்த்தியை கொடுத்தார். நீ கேட்பதற்கு மேலாக அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நீ விண்ணப்பம் செய்வதற்கு மேலாக உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா நன்றி சொல்லுங்க. சாலமோனுக்கு அற்புதம் செய்தவர் உனக்கு அற்புதம் செய்கிறார். உனக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பார். உன்னை ஏழ்மையாய் விட மாட்டார். உன்னை ஏழ்மையாய் விட மாட்டார். உனக்கு உழைப்புக்கு தகுந்த உனக்கு பணம் உனக்கு வரும். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உனக்கு உண்டு. ஹார்ட் ஒர்க் பண்ற ஜனமே, உன் உழைப்புக்கு சரியான ஊதியம் அப்பா கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன் உண்டு. இப்ப இருக்கிற வேலையில ஒரு ப்ரமோஷன் உண்டு. உன்னை ப்ரமோட் பண்ணுவார். உன்னை ப்ரமோட் பண்ணுவார். தானியேலை உயர்த்திய தெய்வம், யோசேப்பை சிறையில் இருந்து அவனை அதிகாரியாய் உயர்த்திய தெய்வம், உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்துவார். நீ உயர பரப்பாய். கழுகை போல சருகடித்து பரப்பாய். நீ மடிந்து போவது இல்லை. நீ மடிந்து போவது இல்லை. உயர உயர பரப்பாய். சோர்ந்து போகாதே. நினைப்பதற்கு மேலாய் அற்புதம் செய்கிறவர். நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா,
நன்றி சொல்வீங்களா? நன்றி சொல்வீங்களா? அற்புதம் நடக்குதா? பலக்கரா அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க, ஐயா எனக்கு உயர்வு வந்துச்சியா, எனக்கு படிப்புல ஒரு உயர்வு வந்துச்சியா, என்னுடைய வாழ்க்கையில உயர்வு வந்துச்சியா. இயேசு வந்தாரு, உயர்வு வந்தது, இயேசு வந்தார், உயர்வு வந்தது. அப்பா உன்னை உயர பண்ணுவான், இருக்கிற இடத்துல நீ இருக்க போவது இல்லை. என்னை உயர்த்தினார் கேளுங்க, இந்த ஊழியர்கள் எல்லாம் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார். ஒரு ஊனமுட்ட ரீகனை கொண்டு இன்றைக்கு ஊரை கலக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஊனமுட்ட ரீகனை கொண்டு உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்த மாட்டாரோ? உன்னை உயர்த்த மாட்டாரா? இந்த தம்பி வாயில வந்த எத்தனை பாடல்கள் சபசபையா பாடுறாங்க, உன்னை மறப்பாரா? இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யாக்கோபே நீ என் தாச, நான் உன்னை உருவாக்கினேன். நீயா இந்த உலகத்துக்கு வரல, நான் தான் உன்னை படைச்சேன். என் எண்ணத்துல தான் நீ கருவிலே என் எண்ணத்துல வந்துட்ட. கருவாக முன்னே நீ என் எண்ணத்துல இருந்தா. நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன் தகப்பன். நான் உன்னை கைவிடுவேனோ? நான் உன்னை கைவிடுவேனோ? பெற்ற பிள்ளைய ஒரு தாயும் தகப்பனும் கைவிடுவார்களா? அது போலதான் என் தகப்பன். உட்காருங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கமான் சபையே செலப்ரேட், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் தொடச்சிடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. கண்ணீரெல்லாம் தொடச்சிடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க, கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் எக்காளம் ஊதுறது. இப்படி வைங்க பாக்கலாம், எக்காளம் ஊதுங்க, ஊதுங்க எக்காளம். Thank you.
ஆண்டவர் தெளிவா இந்த எண்ணாகம் 19ல சொன்னார், உங்க எக்காலத்தை பெருந்துணியா ஊதுங்க, நான் உங்களை நினைவு கூர்ந்து எதிரிய விரட்டுவேன். உங்கள் எதிரிய நான் விரட்டுவேன். சிம்பிள் தமிழ். நீங்க ஊத ஊத தான் அவன் ஊதிய ஓடி போவான். சொல்லுங்க, ஊத ஊத அவன் ஓடிடுவான். உங்களுக்கு எதிரான பிசாசு, உங்களை வேதனைப்படுத்துகிற நோய், உங்களை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் ஊதியலாம். சொல்லுங்க, ஃபு சொல்லுங்க, ஃபுன்னு சொல்லுங்க, ஃபு ஊதி போயிருவேன். ஊதி போயா ஊதிடுவோமியா? கைத டாமேட் சொல்லுங்க, ஆமென். ஊதி பெறலாம். ஆறாயிரம் பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சு கல்லறையில வச்சு வாட்டுச்சு. இயேசப்பா வந்தாரு, அவனை மாத்துச்சு. ஆமென். அப்பா வந்தாரு, வாழ்க்கை மாறியது. இந்த இயேசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார், நம்புறீங்களா? இந்த நாள் ஆண்டவர் குயிக்கா ஹல்லேலூயா. அவர் செய்த முதல் ரெண்டு அற்புதங்களை நாம் தியானிச்சு அதுக்காக கிளைம் பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்க. முதல் ரெண்டு அற்புதம் அது கானா ஊர்ல தான் நடந்திருக்கு. யோவான் 2:1-11 அந்த திருமணத்தில் நடந்த அற்புதம், அதே யோவான்ல 2வது அற்புதம், அதே கானா ஊர்ல 4:46 இன்னொரு அற்புதம். ஸோ ரெண்டு முதல் அற்புதம் கானா ஊர்ல கர்த்தர் செய்தார். சொல்லுங்க அந்த கானா ஊர் அற்புதத்தை, சொல்லுங்க கானா ஊர் அற்புதங்களை என்னை காண செய்ய போறாரு. காணாவூர் அற்புதங்களை என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நான் காண போறேன், காண போறேன். காணாவூர் அற்புதங்களை, அற்புதங்களை என் கண்கள் காண போகுது, கண்கள் காண போகுது. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். முதல் அற்புதத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர்களுக்கு அங்கு ரசம் இல்லை. மரியாள், அன்னை மரியாள் சொல்றாங்க, ரசம் குறைவுபட்டது. They have no more wine. அவர்களுக்கு ரசம் இல்லை, அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. நம்ம ஊர்ல கல்யாணம்னா பிரியாணி சாப்பாடு, பிரியாணி அவுட்டு. பெரியாள்லாம் கத்துறான், பிரியாணி அவுட்டு. வந்த பெரியாள்லாம், யோ எங்கயா பிரியாணி? பிரியமா கூப்பிட்டி ஐயா, பிரியாணியை காணாம ஐயா. யோ நம்ம ஊர் பாஷையில ரசம்னா புரியாது. எப்படி இருக்கும் இந்த கல்யாணக்காரங்க அழுதுட்டே இருந்திருப்பான், அட பாவி எப்படா பிரியாணி செஞ்சீங்க, பெரிய ஆளுகளுக்கெல்லாம் பிரியாணி இல்லையடா. அவன் பிரியமா கத்துறான், ஒரே சோகம், கண்ணீர் தானே. ஒரு கூட்டம் கதறுது, சொந்த பந்தங்கள்லாம் அழுகுது, ஐயோ வந்தவர்கள் என்ன ஆவார்களோ, ஒரு வேதனை. அப்பதான் அவர்கள் துக்கம் சந்தோஷமா மாறிச்சா? ஆமென் சொல்லுங்க. ஏன் சந்தோஷமா மாறிச்சு?
யார் வந்ததனால சொல்லுங்க இயேசுன்னு சொல்லுங்க கை தட்டி இயேசுப்பான்னு சொல்லுங்க சொல்லுங்க இயேசுப்பா இயேசுப்பா துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் மைனர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு நல்லவேளை திருமணம் நடத்துறவன் அவருக்கு முதல் பத்திரிக்கை கொடுத்திருப்பான் இயேசுப்பா வந்துருங்க முதலாளா வந்துருங்க அவன் செய்த மிகப்பெரிய நல்ல காரியம் முதல் பத்திரிக்கை இயேசுவுக்கே சொல்லுங்க முதல் பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை என் இயேசுவுக்கே என் இயேசுவுக்கே இதை செய்தாலும் முதல் அவருக்கு நீங்க தான்ப்பா அவருக்கு பேரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே இப்படி சொல்லுங்க கடந்ததை நினைத்து கலங்காதே காட்டுங்க நோ 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 நடந்ததை மறந்து விடு கர்த்த புதியன செய்திடுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்த புதியன செய்திடுவார் இன்றைக்கு நீ காண்பார் சீக்கிரத்தில் நீ காண்பார் கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே என் இயேசு கைவிட மாட்டார் என் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறை ஐந்து அல்லது ஆறு நினைக்கிறேன் ஜாஃப்னா நான் போயிருந்தேன் யுத்தம் நடந்து கொண்டிருந்த சமயம் எல்டிடிக்கும் இராணுவத்துக்கும் பயங்கர யுத்தம் அந்த ஜாஃப்னா தான் தமிழர்களுடைய தலைநகர் எங்கு பார்த்தாலும் இராணுவம் எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி எங்கள் கூட்டம் 3 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிக்கிறோம் வெயில் கூடுறோம் கர்ஃபியூ 6 மணி ஆச்சுன்னா கர்ஃபியூ ஒரு பைய வெளியே வர முடியாது எங்கும் ஒரு மரண ஓலம் வேதனை தாய்மார்களுடைய கண்ணீர் தன் மகனை வாலிபம் மகன்கள் ஒரு பக்கம் இராணுவம் பிடிக்கும் இல்லைன்னா எல்டிடி பிடிக்கும் ஐயோ வேதனை உலகம் அது ஆண்டவர் நாங்கள் கூட்டம் முடிந்து போய் அழுவோம் ரூம்ல உட்கார்ந்து 6 மணி கூட்டம் முடிச்சிட்டு நேரம்லாம் அழுதுகிட்டு இருப்போம் அப்பதான் அந்த பாட்டு கட்டி பிடித்தே இருந்த பாதம் என்ற பாட்டை கொடுத்தார் ஸ்ரீலங்கா யுத்தம் ஓயணுமேன்னு அழுதோம் அந்த கூட்டத்தில் தான் இந்த பாட்டை கொடுத்தார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நான் பாட ஆரம்பித்தேன் இந்த பாடலை அங்கு கொடுத்தார் நீ நம்புவீர்களா இன்றைக்கு அந்த ஊர்ல சமாதானம் வந்திருக்கு இன்றைக்கு அந்த ஊர்ல சமாதானம் வந்திருக்கு அந்த யுத்தத்தின் மத்தியில் கொடுத்த இந்த பாடல் இன்றைக்கு உலகெங்கும் பாடப்படுகிறது எனக்கு தெரியும் இன்றைக்கு அநேகருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுது காரணம் இயேசு வந்திருக்கிறார் இயேசு வந்திருக்கிறார் நீ அழ தேவையில்லை நீ க
கண்ணீர் வடிக்க தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை. இயேசு இருக்கிறாரியா. திருமணத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அழுகிறாங்க, ஆனா அன்னை மரியாளுக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தா இயேசு இருக்கிறார். ஏன்டா அழுகிறீங்க? இயேசு இருக்கிறாரோ அழாதீங்க. மரியாள் சொல்றாங்க, இவரால் எல்லாம் முடியும்டா, ஏன்டா அழுகிறீங்க? அவன் சொல்லுங்க, Why do you weep? Why do you weep? அந்த கூட்டத்துல அந்த தாய்க்கு இருந்த நம்பிக்கை துக்கத்தை மாற்றுது. ஆமென் சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, இவரால முடியும், இயேசுவால முடியும், உங்க துக்கத்தை மாற்ற முடியும், உங்களுக்கு குறையை நிறைவாக்க முடியும். அதுதான் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டார். சொல்லுங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்தார். சொல்லுங்க, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். சொல்லுங்க, நான் தப்பி செல்ல வழி செய்வார். என்ன அருமையான வசனம் பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 10:13 வெல்ல முடியாத சோதனை ஒருவனுக்கும் வராது. திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட அவர் என்ன செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, விடமாட்டார்னு சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, விடமாட்டாரு. திராணிக்கு மேலாய் உன்னை சோதிக்க சாத்தானை விடமாட்டாரு. தாங்கிற பலன் கொடுப்பா. சொல்லுங்க, தாங்கிற பலன் கொடுப்பா. இன்றைக்கு தப்பிச்சல வழியை காட்டாரு. இதுவரை தாங்கிற பலன் கொடுத்தாருல, இன்னைக்கு நீ தப்புகிறாய். இன்றைக்கு உனக்கு தப்பும் வழி, இன்றைக்கு உனக்கு விடுதலை. கலங்காதே, விடுவிக்கிறவர் வந்திருக்கிறார். தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வார். சொல்லுங்க, தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். சொல்லுங்க, தப்பி செல்ல வழி செய்வார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். இயேசு வந்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இயேசு ஜீவிக்கிறார். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பே, துதிப்பே, துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே, துதிப்பே, துதித்துக் கொண்டே இருப்பே. இயேசு வந்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு வந்திருக்கிறார். திருமணத்துக்கு ஒருவேளை புதுசா வந்திருந்தா நீங்க கூப்பிட்டா வந்துருவாரு. சிம்பிள், இவரை தேடி நீங்க மலையாளம் போக தேவையில்லை, லண்டன் போக தேவையில்லை, எருசலேம் போக தேவையில்லை, இங்கேயே நிக்கிறாரு.
ஏசப்பா வாங்கனா வந்துருவார் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா என் உள்ளத்துக்கு வாங்கப்பா என் உள்ளத்துக்குள் வாங்கப்பா உன்னே ஒன்னு செய்யுங்கடா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் படி செய்யுங்கள் செய்யுங்க அவர் சொல்றத படி அதன் படி சொல்லுங்க சொல்றத படி சொல்றத படி அதன் படி அதன் படி செய்யுங்கயா செய்யுங்கயா சொல்றத படிங்கடா ஒரு சொல்லி இருக்காரு பைபிள அப்படி தான இருக்கு 2 4 5 அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் அதன்படி அத படி என்ன சொல்லி இருக்கிறார் பைபிள்ல சொல்லுங்க என்னென்ன சொல்லி இருக்கிறார் இத படி அடுத்து இதன் படி செய்யுங்கள் கை தட்டுங்க சிம்பிள் ஹalleluya hallelujah சத்திய கைய அறிய hallelujah oh hallelujah 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 எனக்கு ஒரு காட்சி நினைவு வருது ஒரு நாள் என்னுடைய டிவியில் அந்த செய்திகள் பார்ப்பது வழக்கம் எனக்கு அது இந்த கீழே செய்தி வரும் இல்லை தமிழ் நியூஸ் செய்திகள் சரி கடைசி நேரம் ஒரு 5-10 நிமிடம் அதை பார்த்துட்டு போவோம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியட்டும் அப்படி பார்ப்பது வழக்கம் ஒரு நாள் பார்க்குறேன் செய்தியை பார்க்கும்போது மேலே ஒன்று ஆபாசம் பயங்கர ஆபாசத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் மேலே என்னை கீழே பார்க்க விடல மேலே ஆபாசமாக வருது ஐயோ தலையில் தட்டிக்கிட்டு டிவியை மூடிட்டு போய் படுத்தா இயேசு சொல்றாரு அந்த ஆபாசத்தை பார்க்குற அளவுக்கு உனக்கு நியூஸ் பெருசா நிறுத்துன்னாரு இதை பார்க்காத அதோட ஒரு ஈர துணியை போட்டு டிவியை மூடி வச்சுட்டேன் போ உனக்கு உனக்கு வேலை இனி உன்னை பார்க்கறது இல்லை தெளிவா நான் படுக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு அவ்வளவு உனக்கு தேவையா அந்த நியூஸ் அந்த லூசு நியூஸை போட்டு ஆபாசத்தை காட்டுற அந்த லூசு சரி வெறும் செய்தியை போடக்கூடாதா அவனுக்கு லூஸ் லூஸ் தான் அப்படி போடுவான் அது பயங்கர ஆபாச காட்சியா ஒரு யூத் பார்த்தா அவன் எப்படி படுப்பான் பாருங்க நல்ல விட வயசாச்சு எப்படி தப்பிச்சுக்கிறேன் வயசா 62 வாழாச்சு எனக்கு வேதனைனா வேதனை அழுகையா வரும் அந்த டிவியை பார்க்கும்போது இவன் என்ன நியாயம் பண்றாங்க லூசுக தான் நியூஸ் பேர நியூஸை போட்டு மேலே ஆபாசத்தை காட்டுறது லூசுக்கு தான் நல்ல மனுஷன் செய்வானா பாண்டவ சொல்ற இதுதான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் படி நான் கீழ்ப்படிஞ்சனா ஆனால் சில சமயம் சென்னையில் இன்னொரு டிவி இருக்கு அதில் இந்த இங்கிலீஷ் சேனல் அது கொஞ்சம் டீசெண்டாக வருவான் இங்கிலீஷ் கொஞ்சம் இங்கிலீஷ்கார இங்கிலீஷ் சேனல் நியூஸ் நல்லா இருக்கும் அதை போய் பார்ப்பேன் அவ்வளோதான் சென்னைக்கு போனேன் இப்போ என் ஊர் அது வராது நான் இருக்கிற ஊரில் அது அதனால் க்ளோஸ் பண்ணியே வச்சுட்டேன் டிவியே உனக்கு அல்லேலுயா நீ மூடியே இரு கத்துரு பார்க்குறேன் நான் பொய் சொல்லல ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு டிவியை விட என் ஏசி எனக்கு பெருசு ஆமென் ஹல்லேலூயா சொல்றேன் சில பேர் ஆபாசத்தை பாக்குறீங்க வீட்டில் கவனம் ஆபாசத்துல பிசாசு இருக்கான் உங்களுக்கு தெரியுமா இச்சையில பிசாசு இருக்கான் வேசித்தனத்துல பிசாசு இருக்கான் அவன் வீட்டுக்குள்ள வந்தா அவன் சும்மா வரமாட்டான் சரக்கோட தான் வருவான் அள்ளிக்கிட்டு வருவான் வியாதிய சண்டைய ஏழ்மைய என்னென்ன வேதனை இருக்கும் அதையெல்லாம் கப்பல் கப்பலா கொண்டு வந்து உங்க வீட்டில் வைப்பான் நல்லா பாருங்க ஆபாசத்தை நான் வேதனை கூட்டாதீங்க இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க டிவி ஒரு நல்ல சாதனம் ஆனா எதை பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் உங்களோட பேசுவார் ஆபாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போ கை தட்டுங்க பார்க்கலாம் ஆனந்தமே அல்லேலூயா பேரின்பம் Hallelujah 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 Perimbame
அற்புத நம் மத்தியில் வந்திருக்கிறான். சோர்ந்து போக வேண்டாம். சகாய நம்ம நடுவே இருந்திருக்கிறான். அம்மா சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். இயேசு பார்க்கிறார், ஒரு பக்கம் கண்ணீர் அழுகை. இயேசு பார்க்கிறார், அவர் பார்வை ஆறு கற்சாடி மேல படுது. அங்கு ஆறு கற்சாடிகள், கல் தொட்டினா புரியும் உங்களுக்கு, சாடினா ஊருகா சாடி நடச்சக்கூடாது. தொட்டிகள் சொல்லுங்க, ஆறு கல் தொட்டிகள் சொல்லுங்க, ஆறு கல் தொட்டிகள். அது எதுக்கு என்றால் வாஷ் பண்ண, கழுவ, சுத்தம் பண்ண. அதுக்கு தான் சுத்திகரிப்பின் முறைமையின்படி என்ன வசனம் சொல்லுது, அது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே, சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. சுத்திகரிக்கும்படி சொல்லுங்க, சுத்திகரிக்கும்படி, சுத்திகரிக்கும் தண்ணீர் ஆறு கல் தொட்டி. தான் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க, தட்டுற கைய சொல்றது ஒரு கூட்டத்தை வச்சிருக்கேன். சொல்லுங்க, சுத்திகரிக்கும்படி, சுத்திகரிக்கும்படி ஆறு கல் தொட்டி, ஆறு கல் தொட்டி. ஆனா தொட்டியில தண்ணி இல்ல, அதான் பிரச்சனை. டேய் பாக்குறார், டேய் பிரச்சனை இங்க இல்ல, தொட்டியில இருக்கு. இங்க தண்ணி இல்ல, இல்ல அதனாலதான் இங்க சாப்பாடு இல்ல. இல்ல கவனிக்கிறீங்களா, தொட்டி தான் யாரு சொல்லுங்க, நான் தான் தொட்டி, நான் தான் தொட்டி. இந்த தொட்டியில, இந்த தொட்டியில என்ன இருக்கணும், தண்ணீர் இருக்கணும். தண்ணி இல்லைனா கண்ணீர் தான், தண்ணி இல்லைனா அதனாலதான் தண்ணீர். சுத்திகரிக்கிற தொட்டியில தண்ணி இல்ல. என் ஜனமே, நீதான் கல் தொட்டி, உனக்குள்ள தண்ணி, இந்த தண்ணி தான் இயேசு. கை தட்டுங்க, இயேசு இருக்கணும், இயேசு இருக்கணும். உன்னுடைய உள்ளம் என்ற தொட்டியில இயேசு, இயேசு சொல்லுங்க, இயேசு, இயேசு. அவர் தண்ணீராய் வருகிறார், அவர் தண்ணீராய் வருகிறார், காற்றாய் வருகிறார், அக்கினியாய் வருகிறார். அவரை காண முடியாவிட்டாலும் அவரை அனுபவிக்கலாம், உணரலாம். இன்னைக்கு பிரச்சனை தான் உன் உள்ளம் தொட்டி. சில பேருக்கு காலியா இருக்கு, சில பேருக்கு இயேசு இல்லாம மற்றதெல்லாம் இருக்கு. இயேசுவை தவிர இந்த உலகத்துக்குரிய கவலை முள்ளு முள்ளு கிடக்கு. முள்ளுக்கு ஆண்டவர் மூணு சொல்றார், முள்ளு, ஏய் முள்ளு, உன் விதை வளர விடாம தடுக்குதுரா. அது என்னது, இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலை, எப்ப பார்த்தாலும் கவலை, அது ஒரு பிசாசு கவலை. அடுத்து பண மயக்கம், பணத்துக்காக வாழ்கிற ஒரு வாழ்வு. அவனுக்கு பணம் வேணும், ஆனா பணத்துக்காக வாழக்கூடாது. சொல்லுங்க, பணம் வேணும், ஆனா பணத்துக்காக வாழக்கூடாது. படைத்தவருக்காக வாழணும். கைதட்டு, பண மயக்கம், அது பேர் தான் பண மயக்கம். பாருங்க, தேசத்துல பண மயக்கம் பண்ண வேலையை பாத்தீங்களா, 2G என்ன ஆச்சுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு. இன்றைக்கு கூட பத்திரிகையில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூறு, லைசன்ஸ் கொடுத்தனும் திருப்பி வாங்கடா. பத்தியில செய்தியில எல்லாம் எதனால, பண மயக்கம். இந்த வாங்கின ஆட்கள்லாம் பணம் இல்லாமையா, கோடி சொல்ற பணத்துக்காக வாழ்கிற கூட்டம். ஐயோ, நாம் படைத்தவருக்காக வாழ்கிறோம், பணம் நம்மை தேடி வரும், நமக்கு தேவையான பணம் வரும். என் அப்பா உங்களை கைவிடுவாரோ, பணத்துக்காக வாழக்கூடாது. அதுதான் பண மயக்கம். மூன்றாவது சிற்றின்பம்,
ஜீசஸ் சொல்றார் சிற்றின்பம் இச்சைக்காக ஒரு கூட்டம் வாழுது சாராயத்துக்காக வாழ்வுது வேசித்தன உபச்சாரம் இந்த மூன்று அவுட் சொல்லுங்க மூன்று அவுட் உங்க உள்ளத்துல இருந்து எடுங்க பிரபஞ்சத்துக்குரிய கவலை அவுட் சொல்லுங்க சொல்லுங்க காட்டுங்க இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலையே சொல்லுங்க கவலையே அவுட் சிற்றின்பமே சிற்றின்பமே சொல்லுங்க அவுட் பணமயக்கமே பணமயக்கமே பொருள் ஆசையே பொருள் ஆசையே சொல்லுங்க அவுட் இயேசு என்னை நிரப்பட்டும் சொல்லுங்க இயேசு என்னை நிரப்ப கை தட்டி இயேசு இயேசு சொல்லுங்க நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா சபரபரா கரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா ஆமென் நிரப்புவாரா இயேசுவால நிரப்புங்க உங்க மைண்ட் இதான் தொட்டி எப்படி இயேசு நிரம்புவார்னா அவர் வார்த்தை சொல்லுங்க வார்த்தை அவருடைய வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் எங்க போயிடணும் தள்ள கை வைங்க வார்த்தையால நிரப்புங்கப்பா வார்த்தையால நிரப்புங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தால வசனத்தாலே என்ன நிரப்புங்கப்போ அதனாலதான் அப்பா சொன்னார் அப்பத்தால நீ வாழ முடியாதரா சாப்பாட்டால வாழ முடியாது தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தை அதுதான் உன்னை வாழ வைக்கும் இந்த கூட்டத்துக்கு வரும் முன்னால என் மைண்டை எதை நிரப்பினேன் வார்த்தையால நிரப்பினேன் அப்பா தெளிவா சொன்னா நீ சொல்லு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்லுனார் சொன்னா நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமா செய்வார்னு சொன்னா அதெல்லாம் என் மைண்ட்ல நிரப்புறேன் ரூம்ல நிரப்புறேன் வெளியே கொட்டுறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா இருக்கு நிரப்புங்க நிரப்புகிறேன் மைண்ட நிரப்புங்க மைண்ட நிரப்புங்க வார்த்தையால நிரப்புங்க ஒரு வார்த்தை நிரம்ப நிரம்ப உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அடுத்து அவருடைய ஆவி சொல்லுங்க ஆவி ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரு போதவரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரு போதவரே வறுமையா போதவரே வறுமையா போதவரே பற்றாத ஜீவ நிரப்பு ஜீவ நதியாவே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கணக்கால் அளவு போதாதையா முழங்கால் நீந்தி மூழ்கடுமே மிதந்து
சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி என்ன நிரப்புறேன் ஒவ்வொரு நாளும் எடுத்த உடனே ஆவியான பாடலா பாடுங்க. இன்றைக்கு ஒரு பக்கம் ஆவியான பாடல் என் ஐபாட்ல போயிட்டே இருக்கு, நான் தியானிச்சுட்டே இருக்கேன், சேர்ந்து பாடுவேன். ஆவியானவர் பாடல பாட பாட ஆவியால் நிரப்பப்படுவீங்க. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, வார்த்தையை வாசிக்க வாசிக்க இந்த வார்த்தை உள்ள போக போக இந்த வார்த்தை வல்லமையான ஆவியா மாறும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, துதி சொல்லுங்க. துதி துதிக்க துதிக்க உங்க மைண்ட் ஆவியால நிரம்பும். ஆமென் சொல்லுங்க. மூன்று செய்வீங்களா? உங்க மைண்ட நிரப்புங்க, உங்க தொட்டியை நிரப்புங்க. தொட்டி காலியா இருக்கிறதுனால பிரச்சனை, தண்ணி இல்லாதான் கண்ணீர். தண்ணி நிரம்பட்டு டெய்லி தண்ணியை நிரப்புங்க. டெய்லி வீட்டுக்கு தண்ணி வேணும், அப்படித்தானயா? டெய்லி வேணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தண்ணி இருந்தா சொல்லுங்கய்யா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சில பேர் தண்ணி தேடி போவான். எவ்ரிடே தண்ணி வேணும்பா அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் தண்ணி வேணும். உங்க டேங்க்ல தண்ணியால் நிரப்புறீங்களா? ஒவ்வொரு நாளும் நிரப்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பிரச்சனை தொட்டி, அவர் பார்வை தொட்டி சொல்றாரு, ஏய் நிரப்புங்க. அவர்கள் அதை நிறைய நிரப்பினார்கள். எப்படி நிரப்பினாங்க? நிறைய நிரப்பினார்கள். நிரம்பி வழியும்படி நிரப்பினார்கள். வழியும்படி நிரப்பினார்கள். முக்கால் வாசி நிரப்பல சொல்லுங்க. ஃபுல் சொல்லுங்க. சொல்லுங்க ஃபுல் சொல்லுங்க. ஃபுல் ஃபுல் டு தி பிரிம். நிரம்பி வழியும்படி வாழ்க்கை நிரப்புங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அவர் அற்புதம் செய்வா செய்கிறா. வேற ஒண்ணு செய்யல, நிரப்புனாங்க, ரசம் வந்துச்சு கைதில். நிரப்புனாங்க, வேற என்ன செஞ்சார் சொல்லுங்கய்யா? அவர் ஒண்ணுமே செய்யல, இவங்கதான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? நிரப்புனாங்க, அங்கே சாப்பாடு வந்துச்சியா? இவர் ஒண்ணுமே செய்யல, நீங்க செய்ய வேண்டியது நிரப்புங்க, உங்களுக்கு சாப்பாடு வரும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆமென். ஒரு காலத்துல நான் சொல்றேன், என்னுடைய முதல் கேசட், இன்னைக்கு 32 கேசட் கர்த்தர் சிடி, சாரி இப்பதான் கேசட் இல்லை சிடி வெளியிட கிருபை செய்திருக்கிறார். ஏறத்தாழ ஆங்கிலத்துல 30-40 கேசட் சிடி சொல்லலாம். அந்த ஆரம்ப நாட்கள்ல ஒரு 1000-10000 ரூபாய்க்கு வேதனையில அலைவேன். யாராவது கடன் கொடுக்க மாட்டார்களா? ஆனா இந்த நாள்ல இந்த தெய்வம் அவர் என்னை நிரப்பி, இன்றைக்கு நான் கடன் கொடுக்கிறவன் அல்ல, நான் கடன் வாங்குபவன் அல்ல, அநேகர் கடன் கொடுக்க வச்சிட்டு இருக்கார், கொடுக்க வைக்கிறார். யோசிச்சு பாக்குறேன், ஜெபத்தோட்டம் ஆரம்ப நாட்கள் எல்லாம் எவ்வளவோ பண நெருக்கடி, நான் என் தெய்வம் என் துக்கத்தை மாற்றினார், என் துக்கத்தை மாற்றினார். இன்றைக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு காலத்துல பஸ்ல ஒரு தோல்ல பைய போட்டு இந்த கோயில்பட்டிக்கு வந்திருக்கிறேன். நம்முடைய கத்தோலிக்க ஆலயத்துல அடிக்கடி வந்து பிரசங்கம் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு பஸ் ஒரு தோல் பை வந்து இறங்குவேன். நான் என் கர்த்தர் என்னுடைய உண்மையை பார்த்து இன்றைக்கு கார் கொடுத்திருக்கிறார். கொடுப்பாரா உனக்கு? உனக்கு கொடுப்பாரா? கொடுப்பார். உனக்கு கொடுப்பாரா? கொடுப்பார். இதுதான் என் தெய்வம். ஆனால் அவர் உன் மைண்ட் அவரால் நிரம்பி இருக்கணும், அவரால் நிரம்பி இருக்கணும், அவருடைய துதியால நிரம்பி இருக்கணும், அவருடைய வார்த்தையால நிரம்பி இருக்கணும், அவருடைய தண்ணியினால நிரம்பி இருக்கணும். சொல்லுங்க, எழுப்பி நில்லுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இந்த பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா,
பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, 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 பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் நடந்த முதல் அற்புதம், இயேசுவின் முதல் அற்புதம். இரண்டாவது அற்புதம், மிகப்பெரிய அரண்மனையில் இருக்கிற ஒரு நோபல் மேன், ஒரு பெரிய ஆபீசருடைய சன், அவனுக்கு சுகம் கிடைக்குது. அதே காணா ஊர்ல இந்த ரெண்டு அற்புதம் தான் ஆண்டவர் செய்த, கானாவூரில் செய்த ரெண்டு அற்புதங்கள். இப்ப இந்த முதல் அற்புதத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க மைண்ட்ல ஆண்டவருக்கு வேண்டாத விரும்பாத குப்பையெல்லாம் வெளியே கொண்டு வாங்க. நீங்க சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் உள்ளத்துல வாங்க, நீங்க என் தொட்டியை நிரப்புங்க, நீங்க என் தொட்டியை நிரப்புங்க, நீங்க என் தொட்டியை நிரப்புங்க. இயேசப்பா, இயேசப்பா, உம்முடைய வார்த்தை நிரப்பட்டும், உம்முடைய வார்த்தை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை நிரப்பட்டும், உம்முடைய வசனம் நிரப்பட்டும், உம்முடைய வசனம் நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை நிரப்பட்டும், என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீங்க வேண்டாதவைகளை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், விட்டு விட்டே, விட்டு விட்டே, பிரிந்து விட்டே, பிரிந்து விட்டே, தீட்டானதை, தீட்டானதை தொடமாட்டேன், தொடமாட்டேன். கண்கள், கண்கள் உமக்கு சொந்தம், உமக்கு சொந்தம். என்னாவு, என்னாவு உமக்கு சொந்தம், உமக்கு சொந்தம். கண், கண் ஆபாசம் பார்க்காது, ஆபாசம் பார்க்காது, இச்சையோடு நோக்காது, இச்சையோடு நோக்காது, இச்சைக்கு இடம் கொடுக்காது, இச்சைக்கு இடம் கொடுக்காது. என் நாவு பொய் பேசாது, பிறரை ஏமாற்றாது,
பிறர் குறையை பெரிது பண்ணி பேசாது. என்னாவு முணுமுணுக்காது. ரெண்டுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை, இந்த கண்ணு வாய்ந்தான். ரெண்டையும் நீங்கள் காத்துக்கொண்டா, அதுவும் குறிப்பா நாவை காத்துக்கொண்டா. ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறார், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நாட்களை அபேட்சிக்கிறவன் யார் இல்ல? 34:12 நன்மையை காணும்படி, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? யார் நன்மையை அபேட்சிக்கிறவன் யார்? ஜீவனை அபேட்சிக்கிறவன் யார்? நீடிய, அதாவது ஹெல்த் லைஃப், நீடிய வாழ்வு அபேட்சிக்கிறவன் யார்? நீடிய வாழ்வு வேண்டுமா? சுக வாழ்வு வேண்டுமா? நன்மையை காண வேண்டுமா? என்ன செய்யணுமா? அந்த அடுத்த வசனம் சொல்லுது, உன் நாவை பொல்லாப்புக்கும், பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து, காத்துக்கொள். நாவை காத்துக்கொள், வாயை காத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஜீவன் வரும், நன்மை வரும், ஒரு சுக வாழ்வு வரும். நாவை காத்துக்கொள்ளுங்க, கண்களை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. வல்லமை கமாதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கரபாவின் வல்லமை, நிரப்புங்க பொழி நீடும் வல்லமை, நிரப்புங்க வல்லமை, வல்லமை நிரப்புங்க, ஆவியின் வல்லமை நிரப்பி, நிரப்பு வல்லமை நிரப்பு, பொழி நீடும் வல்லமை, கமாதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இந்த நாள்ல நீங்க வெறும் தொட்டிகளை ஆண்டவரே ஜீவ தண்ணீரால நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பியிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த மனிதன் உம்முடைய வார்த்தையை நம்பி போனது போல, யார் யார் உம்முடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு செல்கிறார்களோ போகும்போதே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நாளைக்கு வந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்திலே இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.